Get access to YouTube Music Premium, YouTube original videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. இல்ல இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கதைக்கு தேவைப்பட்டுச்சு அந்த டைட்டில். கண்டிப்பா அந்த ஒரு எந்த சமூகத்தை சார்ந்த படம் கிடையாது இது. பக்ரீத்துக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த கேமல் நம்ம வந்து எப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம்னா, அது பக்ரீத்துக்கு வரப்போ தானே பார்த்துருக்கோம். கதையா? இல்ல இல்ல, கற்பனை தான், உண்மையான கதையில கிடையாது. அப்படின்னா போட்டிருப்பேன் பேஸ்ட் ஆன் ட்ரூன்னு. 2015 வந்து தமிழ்நாட்டுக்கு பேர்ன் பண்ணியாச்சு, கேமல் வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜஸ்தான்லேயே வந்து கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு பேர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை இதை பண்ணுறோம், அதுக்கு வேறு ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்ட்டு கிளியராக ஒரு ஸ்டெப் எடுத்தாப்ல. கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அதை ப்ராப்பராக கொண்டு வந்தாப்ல. டாக்டர்ஸு அதை செக் பண்ண வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளோ. அதே போல் இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும்போது நேராக போனோடனே நாளை காலையில் ஷூட்டிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஒட்டகம் 1 வீக் முன்னாடி அங்கே போகணும், அது செட்டில் ஆகணும், அந்த சூழ்நிலை போது அது செட்டில் ஆகணும். அங்கே லோக்கல் டாக்டர்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க, அவங்க ஓகே கிளியராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷூட் நடக்கும். இவ்வளோ விஷயம் நடந்தது. இது மிகப்பெரிய பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேலை வந்து ப்ரொடியூசர் வந்து எனக்கு தெரியாமலே பார்த்துட்டு இருந்தார். ஒரு கேமல் மட்டும் கொண்டு வர முடியல, அது கூட வந்து ஒரு ஒரு அம்மா வந்து அது அதோட அம்மா அது இல்லாமல் அது இருக்க முடியாதுன்னு சொல்லி அது கூட ரெண்டு கேமல் வந்தது. ஸோ ஒரு லாரி வச்சு அதுக்கு சாப்பாடு, இன்னொரு லாரி. ஸோ ஒரு பாம்பேலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ராஜா மாதிரி வந்துட்டு போனாங்க. பட் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு ஷார்ட்டும் அந்த வண்டியில் ஏற்றி ஏற்றி இறக்கணும். ஸோ ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு கேப்பு இதெல்லாம் நிறைய பிரச்சனை. பட் இங்கே ஒரு கிட்டத்தட்ட சார் நாங்கள் ட்ரெயின் பண்ண அது கூட பழகுனது ஹோல் டீம் அது கூட பழகுனது வந்து ஒரு 40 நாள் பழகணும் சார். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் சார், 60 டேஸ் டோட்டல், 100 டேஸ் டைம் சார் எங்களுக்கு. அது கூட இல்லை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சார். ஆனால் இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இங்கே நம்ம ஊர் சாப்பாடு பழகிடுச்சு. நம்ம ஆட்கள் அப்படியே கொடுத்து கொடுத்து அது கட்சியில் அது ஆமாம் கட்சியில் மீன் குழம்பு உருண்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க இது நல்ல படம் அப்படின்றது. ஒன்று ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், இந்த படம், இந்த கதை, இந்த முயற்சி இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, சத்தியமாக இதுக்கப்புறமும் வராது. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அது இந்த ஐடியா, இன்னும் 2-3 ஐடியா வச்சுருக்காரு, ரொம்ப யூனிக்கான ஒரு ஒரு டிரெக்டர். ஸோ அவர் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. அப்புறம் ரூபன் சார், முருகராஜனை வந்து இந்த படத்தை கூப்பிட்டு சொல்லும் போது சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அப்படி தான் பண்ண முடியும், ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது. வெறும் கண்டென்ட்டை மட்டுமே நம்பி ஒரு படம் பண்ணுறாரு. ஒட்டகம் மட்டும்தான் இந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு இருந்துச்சு. எல்லோரும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க கதை மட்டும் இருந்தால் போதும், கண்டென்ட் நல்ல கண்டென்ட், வித்தியாசமான கண்டென்ட் தான் இன்றைக்கி மக்கள். அது ஓகே, யார் கொண்டு போய் சேர்க்கறது? ஆர்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அது ஈஸி, இது ரொம்ப கஷ்டமான படம். ஏன்னா ஒரு 50 கோடி ரூபா வச்சு ஒரு படம் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த படம் வந்து எந்த வேல்யூமே இல்லாமல், இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 இயர், இந்த படத்தை ஷூட் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 8 மந்த்ஸ். ஸோ அதுக்கான வட்டி, ஆனால் அவர் சொல்கிறது ஒரு ஒரு தடவையும் இல்லை, இந்த கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிருண்டா ஜெயிச்சிருண்டான்னு தான் ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த படத்தோட பெர்மிஷன் கேமல் அப்படின்னோடனே அது இந்த படத்துலேயே இருக்கும். அதுக்கு அதுக்கு அந்த பெர்மிஷன்லேருந்து அந்த அனிமல் மேலே நிறைய பஞ்சாயத்து இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அந்த பெர்மிஷன் வாங்கி அதை இங்கே கொண்டு வரத்துக்கே 8 மாதம் ஆச்சு. அதை தத்தெடுத்து அதை வந்து அவர் 3 கேமல் இங்கே கொண்டு வந்து பெர்மிஷன் வாங்கி அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் 1 மாதம் பழகி, இன்னொன்று இந்த படத்தோட டே 1 படத்தை ஆரம்பித்தோன்னா கரெக்டாக 100 டேஸ் டைம் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அந்த கேமல் திருப்பி அங்கே போய் அங்கே விடணும். ஸோ 100 டேஸில் ஒரு அனிமல் வச்சு படம் முடிக்கணும். இன்னொன்று இந்த படத்தோட ஒரு சிஜி ஷாட் கிடையாது, ஒரு சிங்கிள் சிஜி ஷாட் கூட கிடையாது. அவ்வளோ எங்கள் எல்லோரையும் விட அது ஒரு அனிமல். பட் ஆனால் அது ஹார்ட் ஒர்க்கு, அது வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அதை பார்த்துக்கிட்டு 55 நாளில் இந்த படத்தை முடித்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நான் முருகராஜன் என்கிட்ட சொன்னார், இந்த படத்தை வந்து படம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, இந்த படத்தை தைரியமாக வந்து 1 வாரம் முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்னாங்க. அதே தான் இங்கே வந்தோன்னு சொன்னார், 1 வீக் முன்னாடி
இந்த படம் எப்போ ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ இந்த 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 படத்தை நாங்கள் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் சொன்னார் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னாரு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது, இந்த முயற்சி உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த டீமை நீங்கள் வாழ்த்தி முன்னாடி கொண்டு போங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தெரிஞ்ச விஷயம்தான், நல்ல படம்க்கு வந்து ப்ரெஸ் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்தியாவில் பார்க்காத மாதிரி படம். இந்த ஃபிலிமோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லோரும் சொன்னதான் நான் சொன்ன போகிறேன், பட் இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ பவர் ஹவுஸ் டீம், எஸ்பெஷலி மியூசிக் சைடில் வந்து வி ஹாவ் இமான் சார், அண்ட் வெரி லக்கி ஃபார் தேட். அண்ட் ஜெகதீசன் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெல் இஸ், அவருக்கு வந்து என்ன வேணும்னு எக்ஸாக்டாக தெரியும். ஆர்டிரக்டர்ஸை சொன்ன மாதிரி என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ சொல்ல மாட்டேன், பிடிக்கல ஒன்றுமே சொல்லலைனாக்கா ஓகே ஏதோ பண்ணுறோம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போக வேண்டியதான். பட் அவர் வந்து அந்த ரசித்து பண்ணதை பார்த்தா யூ வாண்ட் டு ஒர்க் வித் இம் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்கணும். அண்ட் நான் விக்ராந்த் சார் சொல்லவே தேவையில்லை, எவ்ரிபடி நோஸ் இம் அண்ட் எவ்ரிபடி லவ்ஸ் இம். இஸ் அ பவர் ஹவுஸ் பர்ஃபார்மர். இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ரீசெண்டாக ஃபிலிம் வந்திருக்கு அவரோட, அது வந்து சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ், பட் இது வந்து இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். நீங்கள் டெஃபினட்டாக அழுதுருவீங்க. ஸோ மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபார் யோர் சப்போர்ட், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மேக் த மூவி அ சக்ஸஸ். இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் டோட்டல் டீம், விக்ராந்த் அவர்கள் அண்ட் வசுந்தரா அண்ட் அந்த குட்டி பாப்பா, எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அண்ட் படத்துடைய ஸ்கோரிங்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சாங்ஸ் தனியாக, பின்னணி இசை தனியாக அப்படின்னு வந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு திரைப்படம் இது. ஏன்னா எல்லாமே வந்து பின்னி படைந்து இருக்கும் அந்த காட்சிகளுக்கு. வந்து எங்கே சாங் ஆரம்பிக்குது, எங்கே அது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குள்ளே எங்கே அது மர்ஜ் ஆகுது, திருப்பி எப்படி சாங்குள்ளே வருதுன்றதே தெரியாமல் ரொம்ப கரெக்டாக ஸ்கிரிப்ட்குள்ளே இருக்கக்கூடிய சாங்ஸ் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க ஒரு அனிமல் லவ்வை பற்றி ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது. ரொம்ப ஒரு கிளீனான ஒரு ஃபிலிமாக இருந்தது. அதாவது இந்த திரைப்படம் வந்து அப்படியே சினிமாவோ தமிழ் சினிமா புரட்டி போட்டுரும், அப்படியே மாற்றி எழுதிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதிவாக வந்து நான் பார்த்தது, ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே புகுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து மனிதர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இன்னும் அழகாக எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு அழகான திரைக்கதையாக அவர் வந்து பண்ணியிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்தது. நான் படத்தில் மூன்று பாடல்கள் எழுதியிருக்கிறேன். லாரி லக்கி லாரின்னு இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த சாங் எழுதினேன். அப்புறம் கரடு மருடு போவேன்னு ட்ராவல் சாங் ஒன்று, அதே இதில் கிளைமேக்ஸ் சாங் ஃபீமேல் மேல் வெர்ஷனாக பண்ணியிருக்கிறோம். ஆலங்குருவிகளான்னு ஒரு சாங் மணியமுதவன் பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களுமே ரொம்ப அற்புதமாக இருந்திருக்குது. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச வரி, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் பூமி எல்லாருக்கும் எல்லாம் தரும் அப்படின்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த நிலம் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆக்குஃபை பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. இருந்தாலும் நம்ம யாருக்கும் இங்கே இருக்கிற வாழ்கிற எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ இது வரைக்கும் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. இந்த பூமி தான் இது வரைக்கும் எல்லா அதுக்கான தேவைகள் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி அர்த்தமுள்ள வரிகள் அந்த பாடல்களில் நிறையா இருக்குது. அதை கேட்டுட்டு நீங்கள் தான் வாழ்த்தணும். நன்றி. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஒரு டீ கடை செட்டப், இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க், இது மாதிரி வீடு, இது மாதிரி பண்ணியிருந்தேன். என்னென்னா பண்ணிட்டு இருக்கும் டைரக்ட் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் பண்ணி கொடுப்பேன், வந்து பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துட்டுனா அது எதுவுமே சொல்ல, ஒன்று நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், இல்லை எதனா குறைகள் இருந்தாலும் சொல்லணும், எதுவுமே சொல்ல அவர். அப்படியே போச்சு. நானும் சரி எதுவும் நம்ம நல்லா பண்ணுறோம்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாப்பு முடிஞ்சுது. முடிஞ்சிட்டு ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு பேசினார். டைரக்டர் சொன்னாடா உன் நல்லா பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாடா அப்படின்னாரு. ஓகே, அது வரைக்கும் என்கிட்ட அவர் எதுவுமே சொல்ல, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்னென்னா, மகாராஷ்டிராவில் ஒரு போல் ஸ்டேஷன் செட்டு போடணும் அப்படின்னாரு. இங்கே பண்ணிட்டோம், ஏதோ லைவில் பண்ணி முடிச்சிட்டோம். பட் ஆனால் மகாராஷ்டிராவில் போய் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி மொழி தேவை, நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும், நம்ம இங்கேயே செட்டு போட்டலாம், சென்னையிலே போட்டலாமா சார் அப்படின்னா. சென்னையில் போடலாம்னு எனக்கும் ஆசை தான், பட்டு ஹீரோலாம் ஸ்டேஷனுக்குள்ளே வெளியில் வருவார், எக்ஸ்ட்ரீ ஷார்ட்லாம் இருக்குது, நிறைய ஓட்டத்தை வச்சாலும் வெளியில் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த செட்டு எப்படின்னா, இது வந்து லைவில் இருக்கிற மாதிரி இருக்கணும், பட் ஆனால் செட்டு மாதிரி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். பண்ணியிருக்கேன், படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன், நல்லாயிருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி. இந்த கதை எழுதி முடிக்கிறப்ப எனக்கு விக்ரம் சார் அப்படிலாம் எந்த ஐடியாவுமே இல்லை. எனக்கு என்னென்னா, இந்த கதையில் உணர்வு பூர்வமாக நடிக்கணும், இந்த கதையை வந்து அனிமல் கூட பழகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட் டேரக்டர் வந்து நான் பேஸ் பண்ணி இதை பண்ண முடியாதுங்கிறது மட்டும் தெரியும் எனக்கு. ப்ரொடியூசருக்கு இது சொன்ன உடனே வந்து, இல்லை இல்லை, நான் விக்கியை கூப்பிட்றேன், நீ பேசிப்பார் அப்படின்னு. விக்ரம் சார் கதை கேட்டேன், அடுத்த நிமிஷம் சொன்னதே வந்து, சார் இந்த படத்துக்காக எனக்கு என்ன ஒன்றாலும் பண்ணுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னப்பில், அது கடைசி நிமிஷம் வரைக்கும், ஷோ கடைசியாக பார்த்த வரைக்கும் அந்த சப்போர்ட் இருந்தது அவரோடது. ஸோ விக்ரம் சார் ரொம்ப தேங்க்ஸ். கதையின் நாயகனாக வந்து நான் நினச்சதோட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக மக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து வசுந்தரா. வசுந்தரா வந்து எனக்கு ஒரு அம்மா, நான் வில்லேஜில் வளர்ந்தவன் தான். ஒரு ஊரில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணுங்க வந்து அன்பை கூட ரொம்ப பாசமாக தான் பேசுவாங்க, அவங்க கத்தி பேசி தான் பழக்கம் எல்லாருக்குமே. எனக்கு வசுந்தரான்னு சொன்ன உடனே வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்த் இந்தியாவில் நம்ம ராணி முகர்ஜி அவங்களோட வாய்ஸில் ஒரு சின்னதாக ஒரு மேல் வாய்ஸ் ஒன்று மிக்சடு இருக்கும். அப்போது அந்த மாதிரி வாய்ஸ் இன்னொன்னே எனக்கு வந்து அவங்க உண்மையிலே நீங்கள் பாசமாக பேசினாலும் அதை கத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்கன்றது ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதே போல் தான் முடிச்சிருக்காங்க, படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்த முருகராஜ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பொதுவாக வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு நல்ல படத்தை, அது சின்ன படமோ பெரிய படமோ, அதை அழகாக மக்கள்கிட்ட கை பிடிச்சி கூட்டு போய் கொண்டு போய் விடுவாங்க. அந்த நம்பிக்கை இந்த பக்ரி படத்துக்கும் கொடுப்பீங்கன்ற நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.